தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சல மது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ, உனையலால் மற்றொரு துணை காணே, அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிறகிரி பெருமானே, ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல, நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி, பாதமிடும் சமய நெறிக்கு அறியதாகி, மௌனத்தோர் பால்வெளியாய் பயந்தா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி, கண்ணீர் சொரிய இருகரம் குவித்து தொழுதல் செய்வாம். அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன் அகிலாண்டம் அனைத்துமாகி, பகர்வன எல்லாமாகி அல்லதாகி, பரமாகி சொல்லறிய பான்மையாகி, துகளரு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி, நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வான். தாயுமானவர் சுவாமிகள் பாடல்கள் வகுப்பு 98, பொன்னை மாதரை 64வது பாடல். கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிரென பண்டும் இன்றும் என் பால் நின்று உணர்த்திடும் அண்டனே உனக்கோர் 10,000, தெண்டன் என் பொய்மை தீர்த்திடல் வேண்டுமே. நான் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நமஸ்காரங்களை உனக்கு செய்கின்றேன். எதற்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? இவனுடைய பொய்மையை தீர்த்திடல் வேண்டும் சொல்றான். பொய்யுலக வாழ்க்கையும் பொய்யுறவு பற்றலும் பொய்யினும் பொய்யாகையால் சொல்றார். ஆக என்னுடைய பொய்மையை சொல்றார். நான் நிறைய பொய்மையை உடையவனாக இருக்கின்றேன், அல்லது இந்த பொய்யான விஷயங்களை உண்மை என்று கருதுகின்றேன். அநித்தியமான விஷயங்கள் அதிகமாக நான் சென்று கொண்டிருக்கின்றேன். நித்தியம் எதுவென்று எனக்கு தெரியவில்லை. தெரிந்தாலும் கூட அதில் நிலை பெற்றிருக்க முடியவில்லை. நிறைய விஷயங்கள் இருக்கு. பொய்யென்றறிந்தும் என்னை போக விட்டாத ஐயா, இந்த வையங்கணமயக்கம் மாற்றாய் சொல்லி சொல்றார். பொய்யின் நல்லா தெரியுது, போயிட்டே இருக்கேன், அதை வந்து விளக்க முடியலன்னு சொல்றார். ஆகவே என் பொய்மை ஒழுக்கத்தை நீ கருள வேண்டும். கும்பிட்டேன் அனந்த முறை தண்டனிட்டேன் சொல்றார். இன்னொரு இடத்துல கும்பிட்டேன் அனந்த முறை தண்டனிட்டேன், என் மனக்குறையெல்லாம் தீருமன்னம் உனதிருதாலே அச்சிக்க என்னை வா என்று அழைப்பது இந்த நான் சொல்லி கேட்டேன். மூணு குருவனத்தில் கேட்டேன். ஆக இந்த உலகத்தில் கதிரொளியின்றி காட்சி இல்லை. வெளிச்சம் இல்லைன்னா கண்ணு பொருள்களை பார்க்க முடியாது. இருட்டில் எதனா பார்க்க முடியுமா? கண்ணு நல்லா தெரியுது, பொருள்களும் இருக்கு, இருட்டா இருந்தா பார்க்க முடியாது. அதில் வெளிச்சம் இல்லைன்னா ஒரு பொருளை பார்க்க முடியாது. ஆக கண்ணுக்கு நீ ஒளி தருபவன், அதுதான் சொல்றார். கதிர் ஒளியின்றி காட்சி இல்லை. கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிர் என்ன? கண்ணு பார்க்கணும்னா அது பார்க்கின்ற பொருள்கள் நமக்கு தெரிவதற்கு கதிர் ஒளி, சூரிய வெளிச்சம் இருக்கணும். கதிர் ஒளி அத்துவிதமாக கண்ணில் கலந்து பொருள்களை காண செய்கின்ற, இது இயற்கையா நடக்கிற ஒன்று தான். ஆனா இங்க ஒரு உதாரணமா சொல்ற. அது போல இறைவன் எல்லா உயிர்களிடத்தும் கலந்து நின்று உணர்த்தி வருகின்றானா? எல்லா உயிர்களும் அவன் தான் இருக்கிறான். இமைப்பொழுது மின்னெஞ்சில் நீங்காதான் சொல்ற. எல்லாருள்ள அவன் தான் கலந்துருக்கான்.
நாம் சொல்லுவோம், இறைவன் நாம் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார்னா, நாம் செய்கின்ற செயல்களை எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கார், எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எங்கே சிசிடிவி கேமரா அதெல்லாம் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரா? இல்லை, அவர் நம்முடைய உள்ளத்திலே இருந்து நம்முடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளத்தினுள்ளே ஒளித்தெண்ணை ஆட்டுகின்ற கள்ள கருணையான் காணும் தரமாமும் சொல்லுவார் இன்னொரு இடத்துல. எல்லார் உள்ளத்திலும் அவர் தான் இருக்கிறார். அவர் தான் எங்கே இருக்கிறார், என்னுடைய உள்ளத்திலே விசேஷமாக வெளிப்பட்டு கொண்டுள்ளார். அது தத்துவ போதம் படித்தா நமக்கு தெரியும். அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தில் நம்ம பார்க்கறது சிதாபாசனன்னு ஒருத்தர் ஒன்று சொல்லுவோம். நம்முடைய மனதில் ஒளிர்கின்ற ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சொல்கிறோம் பாருங்கள், பிரதிபிம்பவாதம் அப்படி ஒரு வாதம் இருக்கு. பிரதிபிம்ப சைத்தன்யம் அதுதான் சிதாபாசன் சொல்லி சொல்றோம். நம்ம மனதில் ஒளிர்ந்து கொண்டு அதுதான் ஜீவன் சொல்லி சொல்றோம். ஆகவே இறைவன் எல்லா உயிர்களிடத்தும் கலந்து நின்று உணர்த்தி வருகின்றான். அதனால இங்க சொல்றாராம், கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிரென பண்டு நின்று என்பால் நின்று உணர்த்திடும். உள்ளே இருந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், அது இல்லைன்னா வேலையே இல்லை. உயிர்த்தன்மை என்பது அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் சிதாபாசன் இருக்கிறதுனால தான் மனசுக்கு அறியும் தன்மை வருகின்றது. அதனால தான் உயிரோடு இருக்கிறோம், அல்லது செயல்கள் நடக்கின்றது. அது சென்று விட்டால் என்ன, ஒரு செயலும் நடக்காது, உடல் ஜடமாகிவிடும். உண்மையில் உடலானது ஜடம்தான், மனசும் ஜடம்தான் சாஸ்திரப்படி. ஆனால் அந்த பிரதிபிம்பம் நம்முடைய மனதில், பிம்ப சைத்தன்யம் பிம்பத்தினுடைய பிரதிபிம்பம் நம் மனதில் இருக்கிறதுனால இந்த மனது உணர்வு பெறுகின்றது. உணர்வு பெற்ற மனதையுடைய உடலும் உணர்வுடையதை போல செயல்படுகின்றது. அதனால்தான் பாருங்க, இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிய முடிகின்றது. இல்லைன்னா என்ன ஆகும், உடலே உயிராகிறது வச்சுங்களேன், பிரியறது இல்லை, அப்படி போனா உடலும் சேர்ந்து போயிடணும், அப்படி இருக்கல இல்லையா? ஆகவே உடல் ஆனது ஜடமே, மனமும் ஜடமே. தத்துவ விசாரப்படி பார்த்தா அந்த மனதில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யம் அதுதான் நமக்கு உணரும் தன்மையை தருகின்றது. அதை பெற்றுக்கொண்ட மனது இந்திரியங்கள் மூலமாக இந்த உலகத்தை பார்க்கின்றது, கேட்கின்றது, நுகர்கின்றது, சுவைக்கின்றது, எல்லா வேலையும் பண்றது. அதுக்கு எங்களுடைய உதாரணம் சொல்றார், கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிரென பண்டும் நின்று என்பான் என்று உணர்த்திடும் சொல்றார். ஆக இறைவன் நின்று அண்டம் இல்லை ஆதலினால் அண்டனே அண்டம் சொல்லி சொன்னா இந்த உலகம் சொல்லி அர்த்தம். 10,000 சொல்லானது மிகுது பொருள் சொன்னார். நாம சொல்லணும் சில நேரத்தை, எப்ப அவனுக்கு 1,000 கும்பிடு போயிட்டு வாண்டோம், 1,000 கும்பிட போட முடியும் சொல்றமா இல்லையா? சில நேரத்துல எப்ப அவனுக்கு 1,000 கும்பிடு கூட போடுற போயிட்டு வைப்பா. நம்ம சொல்ற கோடி நமஸ்காரங்க சொல்றமா இல்லையா? அநேக நமஸ்காரங்கள் பெரியவங்களுக்கு எழுதும் பொழுது இல்லையா, பெரியவங்களுக்கு எழுதும் அப்படி எழுதுவோம், அநேக நமஸ்காரங்கள், அநேக நமஸ்காரங்களோட எழுதி கொள்வது. அல்ல, அந்த காலத்துல கடிதம் எழுதுற பழக்கம் வந்தது. மாமனாருக்கு எழுதுனா தேவரீர் மாமா அவர்களுக்கு, மாமனார் மாமா அவர்களுக்கு இவர் எழுதுவார், மருமகப் பிள்ளை மாமனாருக்கு எழுதுவார், சிரஞ்சீவி மருமகப் பிள்ளைக்கு. வார்த்தைக்கு பாருங்க, சிரஞ்சீவியா இருங்க, சிரஞ்சீவி மருமகப் பிள்ளைக்கு. தாத்தா அப்பாவுக்கு எழுதி லெட்டர்லாம் படிச்சு பார்த்தா இருக்கும், சின்ன அந்த லெட்டர் எழுது, சிரஞ்சீவி மருமகப் பிள்ளைக்கு. இவர் எழுது தேவரீர் மாமா அவர்களுக்கு இவர் எழுதுவார், அநேக நமஸ்காரங்கள். அதுக்காக சொன்னேன். ஆக இங்க 10,000 மிகுது பொருள் சொல்லி வந்ததாங்க சொல்றாரு. 10,000 தண்டன் சொல்ற, தண்டனா தண்டம்னு அர்த்தம் இல்லை, தண்டனா நமஸ்காரம் சொல்லி அர்த்தம். தண்டனிட்டேன் பொய்மை என்றால் பொய்யாம் தன்மையை, எல்லாம் பொய்த்தன்மை நிறைய இருக்கு சொல்ற. நோக்கிய கண்களுக்கு காட்டும் பொருள்களை விளக்கி காட்டுகின்ற சூரியன் இன்று இந்த இடத்துல உவமையாக சொல்லப்படுகின்றது. இப்பொழுதும் அடியேனிடத்தில் நின்று உள்ளவாறு தெரிவிக்கின்ற இறைவனே, உனக்கு கணக்கற்ற ஆயிரக்கணக்கான நமஸ்காரங்களை நான் செய்கின்றேன். என்னுடைய பொய் ஒழுக்கத்தை நீக்கி அருள வேண்டும். எல்லார் வாழ்க்கையில ரெண்டு இருக்கு, ஒன்று உலகத்துக்கு ஒரு மாதிரி நாம நடந்து கொள்வோம், நமக்குள்ள ஒரு மாதிரி இருந்து கொண்டிருக்கும், அதுதான் உண்மையில் இருக்கு. பிறருக்காக ஒரு மாதிரி நடந்துக்கும் வெளியில நடக்கிறதெல்லாம், ஆனா உண்மை என்ன என்பது நமக்கு தான் தெரியும், நமக்குள்ளே ஒன்று இருக்கும். இந்த முரண்பாடு இருக்கு பாருங்க, அது என்ன சொல்லுவாங்க, டபுள் பர்சனாலிட்டியால் இப்போ கிராக்ஸ் என்னென்னோ இங்கிலீஷில் சொல்கிறாங்க பாருங்க. அது போல் அப்படி இல்லாமல் இருக்கணுமே, அது முடியுமா என்றால் கடினம் தான். உள்ளும் புறமும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கு.
அது என்று பொய் ஒழுக்கத்தை நீக்க அருள வேண்டும். காணும் கண்ணுக்கு கதிரவன் போல பழங்காலம் தொட்டு இன்று வரை என்னுடன் நின்று அறிய செய்யும் பரம்பொருளே, உனக்கு ஒரு 10,000 கும்பிடு. ஆமா, எப்படியாவது என்னுடைய பொய் ஒழுக்கத்தினை நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பாடல்ல கேட்கிறார். அடுத்து 65வது பாடல். வேண்டும் யாவும் இறந்து வெளியிடை தூண்டுவாரற்ற ஜோதி பிரானின் பாழ் பூண்ட அன்பர் தம் பொற்பணி வாய்க்குமே ஈண்டு ஜென்மம் எடுப்பன் அனந்தமே. அம்பலத்தாடுகின்ற ஜோதி புழம்பே, உன் அடியார்க்கு பணிகளை செய்ய பல பிறவி எடுப்பேன் சொல்றேன். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் சொல்றேன். அது போல இங்கே நிறைய மனுஷ பிறவி எடுப்பேன். பொதுவா இந்த மனித பிறவி வேண்டான்னு கேட்கிற பொழுது வேறு விதமான ஒரு சிந்தனை ஒண்ணு இருக்கிறது. மனித பிறவியும் வேண்டுவனே இம்மாநிலத்தில் சொல்றார். ஆறாம் இருந்த விரும்பினர்கள் அந்த பாடல சொல்ல இன்னும் பிறவியும் வேண்டுமன் சொல்லி சொல்றார். தாய்மணர் ஒருத்தர் சொல்றார், அதே கருத்தை இங்க சொல்றார் பாருங்க. ஈண்டு ஜென்மம் எடுப்பன் அனந்தமே, எத்தனை பிறவி வேண்டுமானால் நான் எடுப்பேன் சொல்றார். எப்பொழுது உலகில புறக்கண்ணால் காணப்படுவன எல்லாம் பூத பௌத்திக சம்பந்தமானவைகளே, எல்லாம் உலகம் முழுக்க எல்லாம் பூத பௌத்திகம்தான், அது சம்பந்தமுடையதுதான், பிரகிருதி தான். ஆனால் இறைவனில் இவைகளில் அனைத்திலும் மனசு என்னாகின்றதா, இச்சை கொள்ளுகின்றதா, பார்க்கிற எல்லாவற்றிலும் ஆசை வருது. எதை விடுறோம், எதை தள்ளுறோம், எதையும் தள்ளுறதில்லை. அதனால் தள்ளாதவன், தள்ளாத வயதில் எதையும் தள்ளுறதில்லை, அது வேற, எதையும் தள்ளுறதில்லை. எது கிடைச்சாலும் வேணும் தான், வேண்டான்னு சொல்றது வாய் நமக்கு வரவே இல்லை. அப்படி சொல்றது ஒரு தனி சக்தி இருக்கணும். ஆக இதெல்லாம் என்ன, மாயா சம்பந்தமானது. மாயா என்ன, என்ன மாறக்கூடியது மறையக்கூடியது, எதிலிருந்து தோன்றியதோ அதெல்லாம் மாயையோடு சம்பந்தப்பட்டது. மாயை தான் இப்படி காட்சியளித்துக் கொண்டுள்ளது. மாயா தோற்றங்களை சொல்றார், காட்சி பிழைதான தோற்ற மயக்கங்களை சொல்ற போல எல்லாம் மாய தோற்றம். மாய தோற்றம்னா என்ன, தோன்றி தெரிந்து கொண்டிருக்குது அப்புறம் மறைந்து போகின்றது, எல்லாம் அப்படிதானே. நம்ம பார்க்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில கூட எவ்வளவோ பெரியவர்கள் பெரியவர்களே நம்ம சந்தித்தவர்கள், நம்ம கூட இருந்தவங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டி அதுக்கு முன்ன இருந்தவங்க எல்லாரும் இப்ப எங்க இருக்கிறாங்க, இல்லை நாம கூட இன்னும் ஒரு நமக்கு எல்லாருக்கும் இருக்கு சொல்லலாம், இன்னும் ஒரு 50 வருஷம் பொறுப்பு, இன்னொரு 50 வருஷம் பொறுப்பு. நம்ம ஆசைதான் எங்க இருப்போம், இருப்போமா, சரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன இருந்தோமா, இல்லையே. சொல்ற ஒரு 1000 வருடம் பொறுத்து இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தா பார்த்தா இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, மொத்தமா நான் இருந்த உலகமானு அவர் நினைச்சாரா, எவ்வளவு மாற்றங்கள். நாம கண்ணதற்கு எவ்வளவு மாற்றங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு மாறி இருக்கு எல்லா இடத்துலயும், எல்லா விஷயத்திலும், எல்லா விவகாரத்திலும் எல்லாம் மாறி இருக்கு. இந்த மாறுகின்ற இந்த தன்மை தான் என்ன, மாயா சொல்ற, மாயா தோற்றம். ஆனால் இவைகள் அனைத்திலும் என்னுடைய இச்சையானது ஆசை மட்டும் போறதில்லை, போயிட்டே இருக்கு. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் யார், நீ. நீ மட்டும் இல்லை, நானும் அப்படிதான், எனக்கு தெரியல, நானும் அப்படிதான் தெரியல. அதுதான் இங்க சொல்ற, வேண்டும் யாவும் இறந்த வெளியிடை. இங்க நான் என்று எல்லாவற்றிலும் என்னை நுழைத்துக் கொள்கின்றேன், சேர்த்துக் கொள்கின்றேன். ஆனால் நீ எப்படிப்பட்டவன், இது எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன், கடந்து ஒளிரான் என்றும் சொல்றார். எல்லா தத்துவங்களையும் கடந்து இருக்கக்கூடியவன் நீ. அதோடு கூட இறைவன் சுயம் பிரகாசம்,
இயல்பாக இயற்கையாக தானே ஒளிர்ந்து கொண்டிருப்பவள், தன்னை ஒருவர் கரிவரிதாய் தானே தானாய் எங்கும் நிறைந்து தானே தானாக இருந்து கொண்டிருப்பவள். அவனை யாரும் படைக்கவில்லை, அவனுக்கு வேறு ஒரு சார்பும் தேவையில்லை, தானே தானாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சுயம் ஜோதி, தூண்டுவாரற்ற ஜோதின்னு சொல்றார். அதாவது சுடர் விளக்கான தூண்டுதல் வேணுங்குவாங்க, இவருக்கு அதெல்லாம் தேவையில்லாத சுயம் ஜோதியாக இருக்கும். இப்போ சூரியன் சந்திரனை ஒளி இருக்கின்றது, சூரியனுடைய வெளியை போட்டுதான் சந்திரன் ஒளி பெறுகின்றன்னு சொல்லி சொல்றான். அப்ப சூரியனுக்கு யார் வெளிச்சம் கொடுத்தாங்கன்னு என்ன சொல்லுவோம், அது இயற்கையான ஒளி உடையதா இருக்கு. ஆனா தத்துவத்துல அந்த சூரியனையும் படைச்சவர் யாரு, அதற்கும் ஒளி கொடுக்கக்கூடிய பேரொளியாக இருக்கக்கூடியவர் இறைவன் அப்படிப்பட்டவன் சொல்றார், தூண்டுவாரற்ற ஜோதி. அடுத்து அப்படிப்பட்ட இறைவனை வெளித்து என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பணியிலும் இறைவா உன்னுடைய பணியிலும் உன்னை வணங்குகின்ற அடியார்களுக்கு செய்யும் பணி, அது ரெண்டு இருக்கு, இதுல எது ஒசந்தது சொல்லி சொன்னா, உனக்கு செய்கின்ற பணியை விட உன்னோட அடியாருக்கு செய்கின்ற பணி தான் உயர்ந்ததுன்னு சொல்ற வசந்ததுன்னு சொல்ற. பூண்ட அன்பர்த்தம் பொற்பணி வாய்க்குமே, உன்னையே அல்லும் பகலும் அனவரதமும் உன்னுடைய தொடர்பிலேயே இருந்து கொண்டுள்ள அந்த அன்பருடைய பெரியவருடைய பணி எனக்கு துண்டு எனக்கு கிடைத்தால் அது இறைவா உனக்கு செய்கின்ற பணியை விட உயர்ந்தது சொல்றார். ஆகவே நின்பால் பூண்ட அன்பர்த்தம் பொற்பணி வாய்க்குமே சொல்ற, அந்த பணி பொற்பணி சொல்லி சொல்ற, பொற்பணி வாய்க்கு மேல் ஈண்டு ஜென்மம் எடுப்பன் அனந்தமே. எல்லோராலும் விருப்பப்படுகின்ற எல்லா பொருள்களையும் கடந்து சுயம் ஜோதியாய் விளங்கும் பரம்பொருளே, உன்னிடம் அன்பு பூண்ட மெய்யடியாருக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பு கிடைக்குமெனின் இவ்வுலகில் மேலும் பல பிறவிகளை எடுப்பேன் சொல்றார். அது கிடைச்சா சரி, அதான் கேட்கிறேன் நிறைய இடத்துல, அப்படிதான் கேட்கிறேன், எனக்கு நிறைய பிறவி கிடைக்கணும், இதெல்லாம் கிடைச்சா சரி அப்படின்னு சொல்லி சொல்றேன். இன்னொரு இடத்துல அது போற ஒரு இடத்துல கேட்டிருக்கா. சரி, அடுத்து 66வது பாடல். எடுத்த தேகம் இறக்கும் முனையனை கொடுத்து நின்னையும் கூடவும் காண்பனோ, அடுத்த பேரறிவாய் அறியாமையை கெடுத்த இன்ப கிளர்மணி குன்றமே. இந்த தேகம் அழியும் முன் இறைவா உன்னை வந்து நான் கலந்து விடுவேனோ, நாம் என்ன புரிஞ்சுக்கணும், நான் என்றும் ஒன்றாகவே இருக்கக்கூடிய தன்மையை நான் உணர்ந்து கொள்வேனோ, அப்படிதான் எடுத்துக்கணும். வேற வேறையா இருந்ததால் போய் கலக்கிறது, தனித்தனியா இருந்தாலும் கலக்கிறது, ஒன்றாகத்தானே இருக்கிறோம். அந்த ஒன்றாக இருக்கும் தன்மையை நான் எப்பொழுது புரிந்து கொள்வேனோ, அது எப்பொழுது என்றால் இந்த தேகம் விழுவதற்கும், தேகம் விழும் முன் புசிப்பதற்கு சேர வாரம் ஜெகத்து. எதை புசிப்பதற்கு, குலோப்ஜான், ரசகுல்லா நல்லாதான் இருக்கு, அதுக்காக இல்லை, சிவபோகமெனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது, எங்குமே அதுதான் இருக்கு. அது என்ன பண்ணணும், இந்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவார் ஜெகத்தீர். இந்த தேகமானது ஒரு கர்மா அவனால வந்துருக்கு, இந்த கர்மா எப்போ முடியுமோ அது தெரியாது, அது முடியறதுக்குள்ள நாம் என்ன எதை அறிய வேண்டும் அறிந்து இந்த பிறவி எதற்கு எடுத்தோமோ அதை முடித்து விட வேண்டும், நிறைவு செய்து விட வேண்டும். வந்த வரவை மறக்காதுன்னு சொல்றான், வந்த வரவை மறந்து சொல்றான், மறக்காது. இந்த தேகம் விழுவதற்கு முன் உண்மை ஞானத்தை தெரிந்து உணர்ந்து இறைவனை அடைந்தவரே பிறவா நெறி பெற்றவர். அதைத்தான் இங்க சொல்றார், எடுத்த தேகம் இறக்கும் முன்னே
என்னை கொடுத்து நின்னையும் கூடவும் காண்பனோ. நான் நான் என்று சொல்லக்கூடிய தனித்தன்மையை விட்டு என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, நான் தனியானவன் அப்படிலாம் நினைக்கிறத விட்டு, நான் அல்பன் தனியானவன் விட்டு விட்டு, நீயும் நானும் வேறு வேறாக இல்லை என்று அந்த உணர்விலேயே கூடி நிற்பேனும் சொல்லி அர்த்தம் எடுத்து. அதான உண்மை தத்துவம் தானே சொல்லி, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, பிறர்கரியது தேகம் பெற்ற பலன் உத்தமனை காண்பது. உடம்பால் பெறுகின்ற பயன் எல்லாம் உத்தமனை காண்பது தானே. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, ஏது வருமோ அருகிலே. அதனால என்ன பண்ணோம், கண்ணகள் நிலத்து நான் உள்ள பொழுது அருள் ககன வட்டத்தில் நின்று காலூன்று நின்று பொழி ஆனந்த முகிலோடு கலந்து மதிய வசமுறவே பண்ணுவது நன்மை சொல்றார். ஏன் சொல்ல முடியாது, இன்னைக்கு இருந்தாரு நாளைக்கு என்ன ஆனார் தெரியல. அதனால்தான் ஒரு ஏக்கம் சொல்லுவார் பாரு, இனியே தமக்குன் அருள் வருமோ என கருதி ஏங்குதே நெஞ்சம் ஐயோ, இன்றைக்கு இருந்தாரே நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ திடமில்லையே. அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகற்காலாக்கவோ, ஆடித்திருந்து நான் கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் நன்றோ. அப்ப என்ன பண்ண, கனி ஏனும் வரிய செங்காய் ஏனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும் அனல்வாதே வந்தெய்தின் அள்ளி புசித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கெண்ணினேன் என்ன மீது சுவாமி நீ அறியாதது. எவ்வளவு அழகா கேட்கிறார் பாருங்க, எந்த அளவுக்கு ஏக்கம் தவிப்பு இருந்தா எப்படி இருக்குன்னு என்பது ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறார். நமக்கு தெரியலனா கூட இந்த பாடல் வரிகள்லாம் நம்ம மனதுல அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக இந்த பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு தெரியாது, எப்படி பிறப்பும் தெரியாது, முன்ன என்னவா இருந்தும் தெரியாது. இது போச்சுன்னா அறிவில்லாம நான் மீண்டும் பழையபடியே கர்மாவை செய்து பாப புண்ணியத்தை தேடினா, நாலு காலில் நடப்பனா ரெண்டு காலில் நடப்பனா ஒரு காலில் நிப்பனா தெரியாது, புரியாது. யாருக்கு தெரியும், என்ன கேரண்டியா கொடுத்துருக்காங்க. அதைத்தான் சொல்ற, என்னை கொடுத்து நின்னையும் கூடவும் காண்பனும். நான் நான் என்று சொல்லுகின்ற அந்த தனித்தன்மையை விட்டு, அகந்தை விட்டொழித்து, ஆணவ மலத்தை ஒழித்து, நானும் நீயும் ஒன்றுதான் என்கின்ற அந்த நிலையை நான் எப்பொழுது புரிந்து கொள்வேனும். என்னை கெடுத்து என்றது நான் என்னும் அகந்தையை கெடுத்து, கொடுத்துன்னு சொல்றாரு கெடுத்துன்னு சொல்ற ஒருத்தர், நான் ஜீவன் என்ற தனித்தன்மையை கெடுத்து, இறைவன் அனாதி காலமாக நம்முடனே இருப்பவன் கலந்திருப்பவன் சொல்லி சொன்னா ஏதோ தனியா இருந்து கலந்து அப்படின்னு அர்த்தம் இல்லை, வார்த்தையை சொல்றாங்கள்தான். ஆனால் நான் என்ன பண்றேன், அது புரியாமல் மாயையில் அழிந்து அறியாமல் கிடக்கக்கூடிய என்னுடைய மனநிலையை நீக்கி, அறியாமை நீக்கி அதிலிருந்து நான் நீங்கி, இறைவா நான் உன்னுடன் கலந்திருக்கும் தன்மையை அறிதலைத்தான் இங்கு கூடவும் காண்பனோன்னு சொல்லி சொல்றார். ஊனாகி ஊனில் உயிராகி எவ்வுலகம் தானாகி நின்ற தனை அறிவது எக்காலம், பத்ரகிரியார் சொல்ற. சலியா நிலையிலும் ஒளி மயத்தாலும் வளர்ந்தரும் தன்மையாலும் இறைவன் ஒளிமணி குன்றே சொல்றார். சலியா நிலை, நமக்கு வாழ்க்கையில் நிறைய சலிப்பு வந்துடும், நிறைய சலிப்பு வந்துடும். இறைவனுக்கு அப்படி சலிப்பு வந்தா என்ன ஆகும், அவன் எப்போ ஒளிமயமா இருப்பான், எப்பொழுதும் பேரறிவோடு இருப்பவன். ஆக ஒளிமணி குன்றே சொல்லி சொல்றார், ஒளிமணி குன்றமே. இறைவன் அஞ்ஞானத்தை போக்கி குரு உபதேசம் மூலமாக ஞானத்தை ஊட்டி இன்பத்தை அருளுகின்றவன். ஆதலினால் அடுத்த பேரறிவாய் அறியாமையை கெடுத்த இன்ப கிளர்மணி குன்றே சொல்லி சொல்றார். என்னை கொடுத்து, என்னை உனக்கு கொடுத்துட்டேன், என்னையும் உன்னிலிட்டேன் உன்னையும் என்னிலிட்டேன்னு சொல்றார் பாருங்க ஆழ்வார். அது போல அறியாமையை கெடுத்தன்னு சொல்லி சொல்றார், இன்பமானவன் சொல்லி சொல்றார், கிளர்மண்டி குன்றமே சொல்லிச்சுன்னா அறிவு சொரூபம் சொல்ல பேரறிவாளன். நான் எவைகளையெல்லாம் நாம் அறிகின்றோமோ அந்த அறிவுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய பேரறிவாளன். நம்ம எல்லாருடைய அறிவை எத்தனை கோடி ஜீவர்களோ அத்தனை கோடி உயிர்களுக்கும்
அறிவாக இருக்கக்கூடிய பேரறிவாளன். உன்னை வந்தடைந்த அடியார்களின் அறிவுக்கு அறிவாய் பேரறிவாய் நின்று அவர் தம் அறியாமையை போக்கி அருளிய இன்பமே வடிவாய் விளங்குகின்ற மாணிக்க மணி குன்றே குன்றமே. எனக்கு என்ன வேணும்? இந்த எடுத்த உடம்பு இறந்து படும் முன்னே. இந்த உடல் எடுத்துட்டேன், தெரியல இது வரைக்கும் எப்படி எப்படி வாழ்ந்துட்டேன், ஆனா இந்த உடம்பானது விழுந்து விடுவதற்கு முன்பு இறந்து விடும் முன்மே என்னை உன்னில் ஒப்படைத்து நீ என்னை கலந்து நின்று இன்பத்தை நான் கூடவும் காண்பேனும். நான் அந்த இன்ப வடிவா தான் இருக்கேன், எனக்கு அது தெரியல. நான் மனதாக நினைத்து, உடலாக நினைத்து, உடலுக்கு மனதுக்கு வருகின்ற விவகாரங்களை எல்லாம் என்னுடையதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் இந்த உடல் இல்லை, மனம் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த உடலுக்கும் மனமுக்கும் வருகின்ற கேடு எனக்கு இல்லை என்ற அறிவு எனக்கு வரவில்லை. ஆனால் குரு சொல்லி கொடுத்தார், நீ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தார். அது எப்படி நீங்க சொல்லி கொடுத்த நான் ஒத்துக்கோனா? நீங்க என்னவோ சொல்றீங்க. கூடவும் பெறுவேணும், நான் இதை அருளை பெறணும்னு சொல்லி சொல்றேன். குருவனுடைய உபதேசத்தை ரொம்ப விசேஷமா சொல்றாங்க. குரு உபதேசத்தின் மூலமாக அடுத்த 67வது பாடல். குன்றிடாத கொழும் சுடரே மணிமன்றுளாடிய மாணிக்கமே, உனையன்றி ஆத்துணை ஆர் உறவு ஆர்கதி என்று நீ எனக்கு இன்னருள் செய்வதே. இறைவனே, நீ எனக்கு திருவருள் செய்யும் காலம் எந்த காலம் கேட்கிறார்? எக்காலம் குன்றிடாத அப்படி சொல்லி சொன்னா அழியாத, அழியாதுன்னு சொல்லி கொழுமையாகிய சுடரே. குன்றிடாததுன்னா அழியாத அழகிய சிற்றம்பலத்தில் திருநடனம் செய்கின்ற மாணிக்க மணியே. மணி மன்றுள் ஆடிய சொல்றாரு. மன்றுன்னா என்ன? சிதம்பரம். தெல்லை சிற்றம்பலத்தில் திருநடனம் செய்கின்ற மாணிக்க மணி. உன்னை என்று அடியனுக்கு துணை யார்? யார் எனக்கு துணை? ஒரு இடத்துல கேட்பார், நான் உன்னைதான் துணை நினைச்சிருக்கேன். நின்னையே துணை என்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்று உண்டாகிறோம். சில நேரம் கேட்போம், நான் ஒருத்தர் இருக்கேன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துதான்னு கேட்போம். இந்த ஆபீஸ்ல ஒர்க் அகாலிக்கு சொல்லியிருப்பாங்க பாருங்க, அதிக நேரம் இருந்தா இங்க இருந்து அம்மா போன் பண்ணாங்க, நான் ஒருத்தர் இங்க இருக்கேன் உங்க மனசுல இருக்கா? அது போல நீங்க என்ன கட்டிக்கிட்டு பதிலா ஆபீஸே கட்டிக்கிட்டு இருக்கலாம். அப்படிதான் சொல்றோம் பாருங்க. உன்னை என்று எனக்கு யார் துணைப்பான்? அதனாலதான் பாருங்க, எப்ப என்ன பண்ணும், என்ன பண்ணுவோம், கணபதி துணை அப்படிலாம் போட்டு எழுதுவோம் பாருங்க. இன்னைக்கு அதெல்லாம் விட்டு போச்சு, அதெல்லாம் மறந்தே போச்சு. அடியனுக்கு துணை யார்? உன்னை என்று யார் துணை? உறவு சுற்றம் யார்? யார் தான் சுற்றம் எனக்கு? கதி எனக்கு தஞ்சம் யார் இல்லையா? நான் வந்து யாரை தஞ்சம் அடைவேன்? அடைக்கலமாக யாரை வந்து அடைவேன்? நீ தானே எனக்கு. அதுதான் சொல்ற, எனக்கு உன்னை என்று யார் துணை, யார் உறவு, யார் கதி? எவரும் இல்லைன்னு சொல்லி அர்த்தமா? இந்த உறவுல ஆட்சேபார்த்தம், எவரும் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஆகையினால் நீ என்ன பண்ணும்? அடியேனுக்கு உன் இனிய திருவருளை செய்வது எந்த காலம்? எல்லாம் நான் உன்னிடத்துல சரணடைந்து விட்டேன். அனன்ய சிந்தை எந்தோமாம் ஏஜனாக பரிய பாசது. நான் உன்னையே மொத்தமாக சரணடைந்து விட்டேன். உன்னை என்று எனக்கு வேறு யாரும் துணை இல்லை. அதனால என்ன பண்ண, வானமாய் நின்றும்ப மழையாய் வந்திறங்கி வாழ்விப்பது உன் பரம் காண். பொல்லாத செயனில் தாய் தள்ளல் நீதமோ. நான் பொல்லாதவன் தான் இல்லைன்னு சொல்லி சொல்ல, நல்லவன் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அம்மா விட்டுடுவாளா? எந்த அம்மானா அப்படி விட்டுடுமா? எந்த தாயும் விடாது.
பொல்லாத சேகரில் தாய் தள்ளல் நீதமோ, புகலிடம் பிரிதும் உண்டோ. சொல்லால் முளைக்கில சுகமில்லை மௌனியாய், சும்மா இருக்க அருள்வாய். சும்மா நிம்மதியா இருக்கணும்ப்பா. நான் பொல்லாதவன், நான் பொய்யினேன், குலையினேன், கொலையினேன், வெறியனேன், வெய்யனேன், விகுளியேன், வெறியனேன், சிறியனேன் என்றென்னை விட்டுவிட நினைவையே தட்டழிவதல்லாது வேறு கதி ஏது புகழாய். அழிஞ்சு போயிடுவோம்ப்பா, வீணா போயிடுவேன், எனக்கு வேறு கதி எதுனா இருக்கான்னு கேட்குறேன். அது போல இங்க சொல்ற. ஆக என்றும் ஒரு படித்தாய் நித்தியமாய் வியாபகமாய் இன்ப ஒளி உருவாய் இருப்பவன் இறைவன், ஆதலினால் குன்றிடாத கொழும் சுடரே என்றார். ஆன்மாக்களுக்கு இறைவன் ஆதி முதல் சார் துணையாய் எடுக்கும் பிறவிகள் தோறும் தானும் கூடவே நின்று அருள் செய்து வருவோன். ஆதலினால் உனையன்றி யார் துணை என்று சொல்லுகின்றார். அடுத்த பாடல் 68வது பாடல். அருளெலாம் திரண்டு ஓர் வடிவாகிய பொருளெலாம் வல்ல பொற்பொது நாதையன், மருளெலாம் கெடுத்தே உளம் மன்னலாள், இருளெலாம் இருந்து எங்கு ஒளித்திட்டதே. திருவருள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வடிவமாகி விளங்குகின்ற பொருள்கள் எல்லாம் அதையெல்லாம் ஆக்கி காத்து அழிக்க வல்ல பொன்மயமாகி அம்பலத்தில் திருநடனத்தை செய்கின்ற இறைவன். இறைவனுக்கு எத்தனை அஞ்சைக்கு போடுறார் பார். அருளெல்லாம் ஒன்றாக திரண்டு ஒரு வடிவமாகி இறைவன் அப்படின்னா சொல்றான். அருள் திருமேனி அருளே வடிவான, வேற வடிவில்லை, கருணையே வடிவான. அப்படி விளங்குகின்ற உன்னால் ஆக்கி அழித்து காத்து அழிக்கவில்லை எல்லா குரலும் நீதான் படைச்ச, அதை நீதான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றாய், அதை நீதான் என்ன பண்ற, அழிக்கவும் செய்கின்றாய். அப்படிப்பட்ட பொன்மயமாகி அம்பலத்தில் திருநடனத்தை செய்கின்ற இறைவனே. அருளெல்லாம் திரண்டு ஓர் வடிவாகிய பொருளெல்லாம் வல்ல பொற்பொது நாத சொல்லி சொன்னான். பொதுவில் பொதுவில் நடிக்கின்ற ஆர் அமுதன், ஆடலரசன் எல்லாம் அவருக்கு பெயர் பொற்பொது நாத. நீ என்ன பண்ணணும், அடியேனுடைய மயக்கம் எல்லாம் முழுவதையும் அழித்து அடியேனுடைய மனதில் நீ நிலை பெற்று இருக்க வேண்டும். நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே சொல்றார். எல்லார் மனசுல அவர் நிலை பெற்று தான் இருக்கார், நமக்கு தெரியறது இல்லை, அதுதான் உண்மை. அதை மறந்துடுறோம், அடிக்கடி மறந்துடுறோம். இப்போ இன்னொன்னு கூட இருக்கு. இப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் நம்முடைய உடலை நினைச்சுக்கிட்டே வரக்கிறோம், கை கால் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமா, கண்ணை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமா, மூக்கை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமா, எப்பனா பழி வந்தா நினைப்போம் அவ்வளோதான். மற்றபடி நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், மனசில் தான் இருக்கிறோம், எல்லாரும் மனதில் தான், அந்த மனதில் நிலைத்திருக்கிற எண்ணங்கள்ல தான் இருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க, உடல்ல இருந்தா கூட நாம எல்லாம் எப்பொழுதும் மனதில தான் இருந்துகிட்டு இருக்கோம், உடல்ல பெருசா நினைச்சுக்கிட்டு இல்ல. ஆனாலும் நீ எப்படி இருக்கிற, அடியோட மனதில் நிலை பெற்று இருக்கின்ற, அதை மறந்துடுற. அதுக்கு காரணம் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானமாகி இருள் முற்றும் ஓடி எந்த இடத்தில் மறைந்து விட்டது, எங்கு ஒளித்திட்டது? அருளே ஒரு ஆலயமாய் யான் இருக்க பொருளோடு போய் ஒழித்த நெஞ்சே நீ மருள் தீர முயற்கோடு வான்மலர பெய்தேரோ, இருள் தீர உறைந்தது நீ எவ்விடமோ காணேனே, அவ்விடமும் செவ்விடமே நீயும் ஜனனமற்று வாழியவே திடமுறை என்று தலைப்புல பாடுற பாடல கேட்கிறார். மனசை பார்த்து சொல்றார், நீ எங்கதான் போயிருக்க, அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்துடாதன்றார். இருள் தீர நீ உறைந்தது எவ்விடமோ காணேனே, அவ்விடமும் செவ்விடமே, அது நல்ல இடம் தான், எங்கேயே இரு. நம்ம சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்தானே போயிட்டு வரோம்னா வெளியில போயிட்டு வாங்கன்னு சொல்ல மனசுல என்ன நினைப்போம், வராதிங்க போதும் வெளியே சொல்ல முடியுமான்னு, முடியாது. இருள் தீர நீ உறைந்தது எவ்விடமோ, அந்த இடமே செவ்விடம்,
நீ என்ன பண்ண, ஜனனம் மட்டும் வாழிய மறுபடியும் பிறந்து வந்துடாதன்றார். எதை? மனசு. மனசு மேல அவ்வளவு இருக்கு. அதனாலதான் சொல்றார் பெருமிடத்துல, கல்லாக படைத்தால மெத்த நின்றே கரணமுடன் நான் உறவு கலக்க மாட்டேன்னு சொல்றார். சொல்லாய தொகுதியெல்லாம் கடந்து நின்ற சொரூபானந்த சுடற்கொழுந்து தெண்டனேனை கல்லாக படைத்தால மெத்த நின்றே கரணமுடன் நான் உறவு கலக்க மாட்டேன்னு சொல்றார். இந்த மனசோட எனக்கு உறவே வேண்டாம்னு சொல்றார், கலக்க மாட்டேன்னு சொல்றார். இல்லையா, உன் சங்காத்தமே நமக்கு வேண்டாம் போ. அழகா சொல்ற, கல்லா படிச்சாட பரவாயில்லப்பா, கரணத்து கூட மனசு கூட எனக்கு வேண்டாம், மனம் புத்தி சித்த அகங்காரத்தோட எனக்கு வேலையே வேண்டாம், தொடர்பே வேண்டாம். சொல்றது எதுன்னு, நான் மனசு தானே சொல்றேன். நல்ல மனது கூட உறவு இருக்கட்டும், தேவையில்லாத மனசு கூட உறவு வேண்டாம். ஆகவே அடியனுடைய மயக்கமெல்லாம் முழுவதை அழித்து அடியன் மனதில் நீ நிலை பெற்று இருப்பதால் அஞ்ஞானமாக இருள் முற்றும் ஓடி எந்த இடத்தில் மறைந்து விட்டது தெரியல. இறைவன் அருளே திருமேனியாக உடையவன், அதையே அருளெல்லாம் திரண்டு ஓர் வடிவாகிய சொல்லி சொல்றார், பொருளெல்லாம் வல்ல சொல்லி சொல்றார், எல்லாம் ஆக்கி அழித்து துடைக்க வல்லவன், ஆக்கி அழித்து துடைக்க வல்ல பரிசு நானே சொன்னது போல இந்த இடத்துல துடைக்க வல்லவன், அதை பொருளெல்லாம் வல்லன்னு சொல்லி சொன்னார். வல்லவன் வல்லவா நீ நினைத்தவாறே எல்லாம் சொல்வார். இடத்துல வல்லான் வகுத்ததே வாய்க்கால் எனும் பெரு வழக்கு கிழக்கும் உண்டோ, நீ வல்லவன். இறைவன் பொன்னம்பலத்தே நின்று ஞான நடனமும் ஊன நடனமும் புரிய கூடிய புரியும் ஆனந்த குத்த அதை பொறுப்பது நாத்தேன்னு சொல்லி சொல்றார். பொன்னம்பலம்னா சிதம்பரம் சொல்லி அர்த்தம், தில்லை அம்பலம். பொன்னம்பலம் சிதம்பரம். இறைவனை அந்தர்முகத்தே தரிசித்த பின் அஞ்ஞான இருள் அகன்று ஓட ஞான ஒளி நிறைந்து இருக்கும் ஆதலின் மருளெல்லாம் கெடுத்தே உள்ளம் மன்னலான்னு சொல்றாராம். அறியாமையெல்லாம் நீக்கி என் உள்ளத்திலே நீ இருந்து கொண்டிருப்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். உள்ளம் மன்னலான் புரிஞ்சிருச்சான். மருள் சொல்லி சொன்னா நமக்கு தெரியும், இருளெல்லாம் முறிந்து எங்கு ஒளித்திட்டது, இருந்து எங்க போய் ஒளிச்சிடுச்சுப்பா இந்த மனசு சொல்லி சொல்ற. அந்தரத்தை நின்றாடும் ஆனந்த கூத்தனுக்கு என் சிந்தை திரை கொடுத்து சேவிப்பது என்னாலும் என்னாட்கனில் அழகா சொல்றார். அந்தரத்தை நின்றால் ஆனந்த கூத்தன், ஆமா என் சிந்தை திரை கொடுத்து, என் சிந்தை என்ன பண்ணா அவனுக்கு வரியா கொடுக்கணும்ன்ற கப்பம் கட்டிடுன்றார். அடுத்த 69வது பாடல், எங்கும் எண்ணெய்கள் உறவாட்டியே பங்கம் செய்த பழவினை பற்று அற்றால் அங்கனாம் அடியினை அன்றியே தங்க வேறிடம் உண்டோ ஜகத்திலே. இறைவனே பழவினை அகன்றால் உன் திருவடி அடைவேன் என்று சொல்றார். வேறு இடம் வேறு சொல்றார். பழவினை என்றால் சஞ்சித கர்மா. இந்த கர்மாவை பத்தி நமக்கு தெரியும், மூன்று கர்மாவா இருக்கும். கர்மா ஒன்று தான் நம்ம சேர்த்தது, பழவினை சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாரம். சஞ்சிதம் சொல்லி சொன்னா ஏற்கனவே நம்மால் செய்யப்பட்ட வினையினுடைய தொகுதி, அதிலிருந்து கொஞ்சம் வெளிப்பட்டது, அதுதான் பிர ஆரப்தம், நன்கு வெளிப்பட்டதுன்னு சொல்லி அர்த்தம். ஆரப்தம் தொடங்கியது, நன்கு தொடங்கியதுன்னு அர்த்தம். அது வெளிப்பட்ட அந்த கர்மா அது என்ன பண்ணது, இந்த பிறவியை கொடுத்தது. பிறந்த பிற்பாடு நாம் செய்கின்ற செயல்கள் இருக்கே, அந்த செயல்களால் வருகின்ற வினை தான் ஆகாம வருவினை, முன்வினை நிகழ்வினை அல்லது நுகர்வினை பிராரப்தம், வருவினை என்றால் ஆகாமி. இந்த ஆகாமி என்ன பண்ணும், இந்த உடல் சென்ற பிறகு மறுபடியும் பழைய வினையில போய் சேர்ந்துடும், சஞ்சிதத்துல போயிடும். சம்யக்கு ஜிதம் சஞ்சிதம், நம்மால் நன்கு சேகரிக்கப்பட்டது சம்பாதிக்கப்பட்டது அதான் சஞ்சிதம். அது உதாரணம் சொல்லணும்னா இந்த விவசாயிகிட்ட குதிர் இருக்கு இல்லையா, தானிய சேமிப்பு கிடங்கு, அதுல மேலே மேல கொட்டுவாங்க,
கீழே ஒரு குழா போல் ஒரு இது இருக்கும், அதை என்ன பண்ணாங்க எடுப்பாங்க. எடுத்து என்ன பண்ணுவாங்க, உணவுக்கும் எடுத்துக்குவாங்க, விதையாக இருந்தால் அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, பூமியில் நல்லா எல்லாம் சரி செய்து கொண்டு போய் விதைப்பாங்க. ஒரு மணி என்ன பண்ணோம், ஒரு நெல் 100 நெல்லாக விளையும். அப்போது முதல் கொண்டு போட்டிருக்கும் பாரு, மொத்தமாக இருக்கிற அது வந்து சஞ்சிதம். அது வந்து கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் விதைக்கிறோம், விதைச்சோன்னே வளருது. வளர்ந்த பிற்பாடு என்ன பண்ணுவார், அதை என்ன கொண்டு போயிட்டு மறுபடியும் அந்த பழைய குதிரையிலே கொண்டு போடுவார். அப்போ அது இருக்குது சஞ்சிதம், எடுத்து விதைச்சது பிராரப்தம், மறுபடியும் விளைஞ்ச பிற்பாடு கொண்டு போய் போடுறது ஆகாமி. பழவினை நுகர்வினை அல்லது நிகழ்வினை வருவினை, சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி. ஆக பங்கம் செய்த பழவினை சொன்னார், அதுக்காக பார்த்தோம். எங்கும் என்னை இகழுறா வாட்டி, எங்க பார்த்தா நம்ம சொல்லு எதுனாலும் நம்ம சில நேரம் ரொம்ப கோபம், என்ன பண்ணுவோம், கர்மம் கர்மம் பண்ணுவோம். நான் செய்த பாவம் வந்ததும் சரியில்லை வாய்ச்சதும் சரியில்லை சொல்றதா இல்லையா, பழவினை. அது என்ன பண்ணது, எங்கும் என்னை சும்மா விடலை, ரொம்ப தொந்தரவு கொடுத்து. நம்ம சொல்லுவோம், நான் என்ன தான் வாங்கிட்டு வந்தனோ தெரியல, எனக்கு ஏன் இப்படியெல்லாம், எனக்குன்னு வந்து இதெல்லாம் வாய்ச்சுது இல்லையா, அதெல்லாம் சொல்றாங்க. ரொம்ப குழப்பம், சலிச்சுக்குவோம். அந்த பங்கம் செய்த பழவினை அதனுடைய பற்று அற்றா. கேட்போம், ஒரு பழைய சினிமா பாட்டு இருக்கு, தாய்மலர் பாடல் பார்த்து தான் கவிஞர் அந்த பாட்டு எழுதணும்னு நினைக்கிறேன். முதல் இந்த வரியை சொல்லிடுற சினிமா பாட்டு வரிய, ஆண்டவ முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்றே ஒன்று கேட்கணும், என்ன, ஏண்டா சாமி என்னை படைச்ச, என்னை படைக்கையில் என்ன நினைச்சேன், என்னப்பா நினச்சேன், நீ என்ன நினைச்ச, நான் ஒன்ன நினைச்சேன், எங்கே போய். தாய்மன்னர் சொல்கிறார் பாடலில், வேதாவை இவ்வண்ண விதித்தது ஏது என்ன. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், பிரம்மாஜியை கண்டுபிடிச்சிட்டான், கண்டுபிடிச்சி பிரம்மாட்டில் போய் கேட்டான், நீ என்ன தான் நினச்ச என்னை படைக்கும் பொழுது. நம்ம பையன் கேட்குறா இல்லையா, எதுக்கு என்ன நீ பெத்த, தெரியாத பெத்துட்டு என்னடா பண்ணுறது, நீ இப்படிலாம் கேட்பன்னு தெரிஞ்சு அப்போ உன்னை எங்கேயோ விட்டுட்டு இருப்பேன், பெருசா நீ தான் பெத்துட்டி ஆக்கும், ஒரு உலகத்துல யாரும் பெறலை யாரும் செய்யலையா வருது. வேதாவை இவ்வண்ண விதித்தது ஏது என்ன, ஏன் என்ன இப்படி படைச்சேன்னா. அவர் சொன்னாராம், நான் என்ன பண்ணுவோம்ப்பா, உன் வினைப்பகுதி என்பன். ஒரு ஜட்ஜி இடத்துல போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிற்பாடு, எனக்கு ஏன் இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லுவார், நான் என்ன பண்ணட்டுமா, நீ என்ன எனக்கு எதிர் ஏழை, நீ வேற எதுனா இருக்கா, உனக்கு எனக்கு என்னப்பா இருக்கு, ஏதோ பண்ணன்னு சொல்லி சொன்னாங்க, ரெண்டு பேரும் வாதாடினாங்க, அதில் எது சரி தவறுன்னு பார்க்கறது மட்டும் என்னுடைய வேலை, அதுக்கு என்ன தண்டனை சட்ட புஸ்தகம் சொல்லியிருக்கு, அதுபடி நான் கொடுத்தேன், நானாக கொடுக்கலையே. ஒரு பிட்பேக் அடிச்சு மரண தண்டனை கொடுக்க முடியும், அவர் அதுவும் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு கொலைக்காரனுக்கு சும்மா ஒரு 5 தண்டனை கொடுக்க முடியாது, அதுவும் கொடுக்க முடியாது, அவர் நினைச்சா கூட பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன், உன்னுடைய வினைப்பகுதி என்பன், நீ செய்த வினைப்படி உனக்கு பிறகு கிடைச்சது, நான் என்ன பண்ண முடியுமோ, நான் நினைச்சாலும் உனக்கு மாற்றி பண்ண முடியாது. சரி, அந்த வினையை கேட்டாதான், என் வினையை நீ ஏன் அப்படி பண்ண, அது சொல்லிச்சான், நான் என்ன பண்ணுவேன், உன் மனசை போய் கேளு நினச்சான். மனசு தானே செய்தது, மனதால் விளைந்ததா, மனதை நாடிலும் மனசு என்ன பண்ணுச்சுன்னு, நானும் என்ன பண்ணுறது, நானும் ஒன்றே பண்ணுறதுக்கு இல்லை. ஆதாரம் ஆதேயம் முழுதும் நீ ஆதலால், அகில மீது என்னை ஆடல் கண்டவனுமே ஆடுகின்றன, மௌன ஞான தாதாவும் பெற்ற தாய் தந்தை தமரும் யாவும் நீக்கான்னு சொல்கிறார். மனதை நாடிலோ மனதும் நினால் விளக்கம், அதுதான் அந்த வார்த்தை, அந்த மனசு இருக்கே, அதுவும் அந்த மனசுக்குள்ள என்ன இருக்கே, உள்ளத்தினுள்ளே ஒளித்தண்ணி ஆட்டுகின்ற கள்ளக்கருணையான் காணும் தரமாமும். என் உள்ளத்துல நீதான் உட்காந்துக்கிட்டு இருக்க, நல்லா பெரிய சேர் போட்டு அசையாம உட்காந்துக்கிட்டு இருக்கிற, பெல்ட்டை போட்டு உட்காந்துக்கிட்டேன், கார்ல போனா பெல்ட் போடனா இப்ப சத்தம் போடுது, பெல்ட்டை போடுற வரைக்கும் சத்தம் நிக்கிறது இல்லை, அதுவும் சத்தம் விடுறது இல்லை, நாம போடுறது இல்லை, சில ஆடியோ வேற வருது,
பெல்ட்டை போடுன்னு தெரியும். கள்ளக்கரணை நான் காக்க முடியுதான்னு சொல்றேன். உள்ளத்துண்ண ஒளித்தென்னை உள்ளிருக்கா என்னுட் கலந்தா யான் அறியாதிருந்தாய் சொல்ற. என்னுள்ளே இருக்கிற எனக்கு தெரியவே இல்லை. ஆக எந்த இடத்திலும் அடியேனை பகை மிக காட்டுவித்து கேவலத்தை இழிவை உண்டாக்கிய பழமையாகிய வினையானது சம்பந்தமற்றாள். இந்த சஞ்சிதமற்றாள், சஞ்சிதம் எப்ப போகும்? வினையை அனுபவித்து தீர்க்க முடியாது. பிராரப்தத்தை மட்டும்தான் அனுபவிச்சு தீர்க்கிறோம். அது மூலமா வரக்கூடிய ஆகாம அதுல போய் சேருது. ஏற்கனவே பெரிய தொகுதி இருக்கு, வினை பகுதி தான், தொகுதி நிறைய இருக்கு. ஒரு எம்பி பார்லிமெண்ட்ல 6 சட்டசபை தொகுதி இருக்கலாம். அது போல பெரிய தொகுதி, அதுல கொஞ்சம் பகுதி தான் வந்திருக்கு. மறுபடியும் என்ன பண்ணுவான்? மறுபடியும் பிறப்போம், மறுபடியும் சேர்ந்துகிட்டே இருக்கு. எப்ப தீர்க்க முடியும்னா தீர்க்கவே முடியாது. ஆகையினால இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வினைய அனுபவிச்சு தீர்க்க முடியாது. அனுபவிக்க அனுபவிக்க வினை பெருகிட்டே இருக்கு. இல்ல நான் புண்ணியமே பண்றேன்னா புண்ணியமும் வினைதான், அதுக்கும் பெருகி உண்டு. அப்ப இதை நீக்கணும்னு சொல்லி சொன்ன ஒரே வழிதான், ஞானம் என்ற தீயினால் எல்லா வினைகளும் வறுக்கப்பட்டு விடும். வறுத்த வித்தா மன்ன சஞ்சிதமேயான சரக்கான முச்சேரும் வெந்து பொறியாகும் சொல்றார். தாய்மணர் வார்த்தை தான் என்னாலும் சொல்றார். அது வறுத்த வித்தா மன்னம், ஒரு வித்து இருக்கு போட்டா முளைக்கும், வறுத்துட்டோம்னா முளைக்காது. அது போல ஞானம் என்ற தீ அதுதான் சஞ்சிதத்தையும் அழித்து விடும். சஞ்சிதம் போனா என்ன ஆகும்? மீண்டும் பிறவி இல்லை, பிராரப்தம் அனுபவித்து முடியும். ஆகாம என்ன ஆகும்? போய் சேரத்துக்கு இடம் இல்லாதனால அதுவும் இல்லாமல் நின்று விடும். இதுதானே நீத்தி, இதுதானே பெரியவங்க சொல்லி கொடுத்தோம், சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதுதான் இங்க சொல்றார், பழமையாகி வினையான சம்பந்தமற்றால் அழிந்தொழிந்தாள். நீங்கி போகுமானால் ஷத்தையனு வாழ முதல் வந்த மர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்கிறாய் சொல்றார். ஞானம் என்ற வாழால் குருமாரா சொல்றாரு, ஞானம் என்ற வாழால் காளியை வெட்டி வீழ்த்தினு சொல்றாரு. அப்படி ஒரு வார்த்தை வருது இல்லையா? அறிவா, ஞானத்தினால் நம்முடைய சஞ்சிதத்தை எல்லாம் தீயாக்கணும், புசிக்கணும். அங்கன அழகிய கண்களை உடைய பெருமானே, அங்கன இருக்கு பாருங்க, அது என்னவா? அழகிய கண்களை உடைய பெருமானே, உன் பாத இணை அல்லாது இவ்வுலகத்தில் அடியேன் சென்று தங்கி இருக்க வேறு உன் திருவடி இணை அன்றி வேற ஒரு இடமாவது உண்டா? ஏன்னா இடம் இருக்கா? இல்லைன்னு சொல்ற. ஆன்மா முக்தி இன்பத்தை எய்தாது பிறவி பெறாமல், இல்லையா? முக்தி இன்பத்தை எய்தாமல் பிறவிகளை பெருத்து கொண்டு அதிகரித்து கொண்டு ஓழலச் செய்வது என்னுடைய வினைகள் தான். ஆகவே இந்த வினையானது ஆத்மாவுக்கு பகையாகி இருக்கின்றது. அதைத்தான் இங்கு என்னை இகழுற வாட்டிய சொல்லி சொல்றார். பழவினை பற்றற்றால் அங்கனா உன் அடியின் நன்றியே தங்க வேறிடம் உண்டோ ஜகத்திலே. இகழுற வாட்டிய பங்கம் செய்த பழவினை சொல்றார். பழவினை சொல்லி சொல்றது சஞ்சிதத்திலிருந்து வெளிப்பட்டுகின்ற ஒரு உரையாசிரியர் சொல்லிடுவார். பிராரப்தன்னு சொல்றார். பழவினைன்ற நேரடியா அர்த்தம் வந்து சஞ்சிதம் தான். அதிலிருந்து வெளிப்பட்டதுன்னா பிராரப்தம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இறைவன் ஆன்மாக்களை அருளோடு நோக்குவான், அந்த பொருளால் தான் அங்கனான்னு சொல்லி சொல்றாராம். எல்லா உயிர்களும் இறைவனையே பற்றுக்கோடாக கொண்டு நிற்பதனால் உன் இணை அன்றிய தங்க வேறிடம் உண்டோ ஜகத்தில, வேறிடம் எனக்கு இருக்கான்னு சொல்லி கேட்கிறார். இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஆகவே இங்கு ஈசனே ஆதாரமானவன் என்பது தான் இங்கு இந்த பாடனுடைய மைய கருத்து. அழகிய ஞானக்கண் கொண்டவனே, எல்லா இடத்திலும் என்னை துன்பம் அடையுமாறு வருத்தி இடையூறு செய்து வந்த பழைய வினையாகிய பற்று உன்னுடைய திருவருளால் அறுபடுமானால் நீங்குமானால் உன் இணையான திருவடி தவிர இவ்வுலகில் நான் சென்று தங்குவதற்கு வேறு இடம் இருக்கான்னு கேட்கிறார். வேறு இடமே இல்லை. அதுக்காக எங்க போறது? நீ தான் கதை, நீயே எனக்கு கதி. அதனால என்ன பண்ணோம்? உன்னை நின்னை சரண் புகுந்தால் நீ காக்க வேண்டுமல்ல பின்னை ஒரு பொண்ணும் இல்லை.
ஒரு போக்கும் இல்லை. நம்ம சொல்ற போக்கற்றவன் சொல்றோம் பாருங்க, எனக்கு வேற வழியே இல்லை, உன்னே சரண் புகுந்திருக்க, நீ தான் காத்தீங்க, எனக்கு பின்னே ஒரு வழியே இல்லை தான் சொல்றார். இவ்வுலகில் நான் சென்று தங்குவதற்கு வேறு இடம் உண்டா என்றார், இல்லை என்பது அர்த்தம். அடுத்து 70வது பாடல், உண்டவர் கன்றி உள்பசி ஓயுமோ, கண்டவர் கன்றி காதல் அடங்குமோ, தொண்டருக்கு எளியான் என்று தோன்றுவான், வன் தமிழுக்கு இசைவாக மதிக்கவே. உன்னை நேருற கண்டு கலந்தாளன்று என் அருள் ஏக்கம் தீராது. எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கு, என்ன ஏக்கம்னா உன்னை எப்படியாவது கண்டு கழித்து அதிலேயே மூழ்கி இருந்துட வேண்டும், பக்தி நிலையில சொல்ற போல இருக்கு. அல்லது உண்மையை தெரிந்து நான் அதுவாக இருப்பதை நன்கு புரிந்து அதிலேயே ஸ்திரமாக இருந்து விட வேண்டும். அப்படி இல்லைன்னா என்னுடைய ஏக்கம் தீராது. ஏக்கம் தொலைத்தான் என்று ஊதுவது சங்கே, ஏம சபையான் என்று ஊதுவது சங்கே. ஏங்கு இடையும் நெஞ்சம், தாய்மார் நடத்த சொல்வார், ஏங்கு இடைகின்ற நெஞ்சம், அருள் தாகத்தெறிந்து நீ என்னை கலந்து விடு, என்னை தள்ளிவிடாது சொல்லி சொல்வார். தள்ளிடன் மெத்த தவிப்பேன் சொல்லி சொல்வார். ஆக உணவு உண்டவர் கன்றி மற்றவருக்கு வயிற்று பசி தீருமோ, கண்ணால் கண்டவர் கன்றி ஏனையோருக்கு அன்பு அடங்குமோ. நம்ம குழந்தை பையன் எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிறான், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டான் வர்றான், நம்ம என்னதான் வீடியோ காலில் பேசினா கூட நேராக பார்த்தோம்னா அப்போத்தானே அந்த ஒரு மனசில் ஒரு அமைதி அந்த ஏக்கம் தவிர்க்கின்ற. அது போல கண்ணால் கண்டவர் கன்றி ஏனையோருக்கு அன்பு அடங்குமோ. இறைவன் தன் அடியாருக்கு எப்பொழுதும் எளியவனாகவே வெளிப்பட்டு நிற்பவன், அவனே வளமையான தமிழ் பாடல்களுக்கு இசைவு தெரிவித்து பலரும் மதிக்குமாறு அருள் பாலித்துள்ளார். மண் தமிழுக்கு இசைவாக மதிக்கவே. இந்த இடத்தும் தமிழ் சொல்ற, இன்னொரு வீட்டு தமிழ் என் தமிழனுக்கு இன்னும் பகராத உலகம் அப்படி சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார். நானே நீ எடுத்து எனக்கு கொடுக்கல, நிறைய பேருக்கு அடியார்களுக்கு அடி எடுத்து கொடுத்துருக்க, எனக்கு அப்படிலாம் நீ அடி எடுத்து தரல, கடவுளர்கள் அடி எடுத்து தந்ததல்ல, என் கருத்தில் எழுகின்றதெல்லாம் என் அறிவு அறியாமையினும் இரு தன்மையினால் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். ஆமா, ஆகினால் நான் எதுக்காக இப்படி தைரியமா சொன்னேன், ஈட்டு தமிழ் என் தமிழனுக்கு இன்னல் பகராது உலகம், இந்த உலகமானது நான் சொன்ன இந்த தமிழுக்கு குற்றம் சொல்லாது, ஆகையினால அந்த தைரியத்துல பேசிட்டேன்னு சொல்றாரு, பாடியிருக்கேன்னு சொல்றாரு. உண்மைதானே, இன்னைக்கு வரைக்கும் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம மனதுல எவ்வளவு அழகா நம்ம சொல்றோம். அப்ப அந்த வார்த்தைகள்லாம் சும்மா சொன்ன வார்த்தைகள், அருளோடு கூடிய அந்த வார்த்தைகள் இல்லையா, நான் சொல்லும் வார்த்தைகள்லாம் நாயகந்தன் வார்த்தைகள் நம்புங்கள் சொல்றார் வள்ளலார். அது போல இந்த வார்த்தைகள் அதுதான், என்றும் கருணைப்பற்ற இன்ப தகோதரர் சொல் சென்ற சென்ற திக்கணித்து செல்லும் பராபரங்கள். தாய்மணி சொல்றார் அருளாருடைய வார்த்தைகள், தேவாரம் திருவாச்சலம் திவ்ய பிரபந்தம் திருப்புகழ் திருவருட்பா, இன்னும் எவ்வளவு நூற்கள் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுகின்றது, ஆறுதல் கொடுக்கின்றது, அமைதிப்படுத்துகின்றது, தெளிவு கொடுக்கின்றது, எவ்வளவு பெரிய அளவுக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கு, சும்மா இல்லையே. ஆகவே இசைவு தெரிவித்து பலரும் மதிக்குமாறு அருள் பாலித்துள்ளான், பழமையான தமிழ் பாடல்கள் அவனே இசைவு தெரிவித்தார். அதனாலதான் சொல்லுவோம், தமிழையும் கடவுளையும் நம்ம வேற வேற பிரிக்கிறது. மணிவாசக பெருமான் எழுதின அந்த திருவாசகத்தை அழகிய சிற்றம்பலவு உடையான் எழுதி இருந்ததுன்னு சொல்லி அவரே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கார் சொல்லி நம்ம பார்க்கறோமே. மதுரை தமிழ்ச்சங்கம் இல்லையா, சிவபெருமான். இன்னைக்கு ஒரு பையனை பார்த்தேன், +1 படிக்கிறான், தமிழை படிக்க சொன்னா அபத்தமா இருக்கு. 11வது படிக்கிற பையனுக்கு சும்மா ஒரு பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த படிக்கவே தெரியல, தடுமாடுறான். தமிழ்நாடு தமிழ்நாடு
அப்படின்னு சொல்கிற தமிழ் பாடல்களுக்கு இசைவு தெரிவித்து பலரும் மதிக்குமாறு அருள் பாலிக்குள்ளா சொல்லி நிறைவு செய்கின்றார். நாமும் நிறைவு செய்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.